ஹாலலுயா ஸ்தோத்ரம். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்றைய உலகில் பலர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, அதாவது இவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்று. இதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் என்ன கூறுகிறார் என்று மிக சுருக்கமாக தியானிப்போம். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களை தேவன் எவ்வாறு தெரிந்து கொண்டார் என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து மிக சுருக்கமாக தியானிப்போம். மோசே ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு தேவனுடைய கட்டளையின்படி அழைத்து வந்தார். ஆனால் 6 லட்சம் ஜனங்களில் வெறும் 2 பேர் மாத்திரம் இஸ்ரேவேலில் உள்ள கானான் தேசம் வரைக்கும் வந்தடைந்தனர். இதை நீங்கள் எண்ணாகமம் 26:65 நீங்கள் வாசிக்கும்போது, எப்புனேவியின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை. தேவன் வெறும் 300 இஸ்ரவேல் யுத்த வீரர்களை கொண்டு மீதியாரருக்கு எதிராக போர் தொடுக்க தெரிவு செய்தார். இதை நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 7:7 நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். இதேபோல் இன்னொரு உதாரணத்தை நீங்கள் பார்க்கும்போது, தேவன் சாமுவேலிடம் தாவீதை இஸ்ரேலின் மன்னனாக தெரிந்து கொள்ள செய்தார். தாவீது ஜெஸ்ஸி குடும்பத்தில் 8வது மகனாக பிறந்தவர். 1 சாமுவேல் 17:12 நீங்கள் திருப்பி பார்க்கும்போது, தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் இதேபோல் பல உதாரணங்களை பழைய ஏற்பாட்டில் காலத்தில் பார்க்கலாம். இப்பொழுது நாம் தேவன் பல பேர் மத்தியிலிருந்து சிலரை தெரிந்து கொள்வதை குறித்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் சில உதாரணங்களை பார்ப்போம். தேவன் எஷ்வா மேசியா வெறும் 12 சீசர்களை பலர் மத்தியிலிருந்து தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்தார். லூக்கா 6:13 நீங்கள் வாசிக்கும்போது, பொழுது விழுந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த 12 அப்போஸ்தலர்களில் தேவன் யெசுவா மேசியா 3 அப்போஸ்தலர்களை தங்களுடைய முக்கியமான வேலைகளுக்கு தெரிந்து கொண்டார். இதை நீங்கள் மத்தேயு 17:1 நீங்கள் திருப்பி பார்க்கும்போது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சில உதாரணங்களை மீண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, தேவன் யெசுவா மேசியா ஒரு கல்யாண நிகழ்ச்சியை குறித்து ஓமையாக பேசினார். பலர் இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டவர்களோ ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லி அழைப்பை நிராகரித்து விட்டனர். இதனால் யாரெல்லாம் வழியில் தென்பட்டவர்களோ அவர்களே அழைக்கப்பட்டனர். இப்பொழுது கல்யாண வீடு ஜனங்களால் நிரம்பி வழிந்தது. ஆனால் கல்யாண வீட்டில் கல்யாணம் வஸ்திரம் இல்லாதவர்களே அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே செல்லுமாறு அனுப்பப்பட்டனர். மத்தேயு 22:12 நீங்கள் வாசிக்கும்போது, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இதேபோல்தான் தேவன் எல்லா ஜனங்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் செய்வதற்காக தேவன் தந்தருளினார். தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை இப்பொழுது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஏதாவது ஒரு முறையில் சென்றடைந்துள்ளனர். மத்தேயு 24:14 நீங்கள் வாசிக்கும்போது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பலர் யெசுவா மேசியாவின் ரட்சிப்பை குறித்து கேள்விப்படுவார்கள். ஆனால் சிலர் மாத்திரம் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பார்கள். இந்த சிலர் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். மத்தேயு 7:14 நீங்கள் வாசிக்கும் போது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கவுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதனால் தேவனை தரிசிப்பதற்காக நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை சுத்தமாக வைத்து காத்து கொள்வது மிகவும் அவசியம். பலர் சுவிசேஷத்தை கேள்விப்படுவார்கள், ஆனால் சிலர் மாத்திரம் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வார்கள். மத்தேயு 22:14 நீங்கள் வாசிக்கும் போது, அந்தப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதனால் நாம் பலர் அழைக்கப்படுவோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நாம் நம் வஸ்திரத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் கர்த்தராகிய இயேசு மெசியாவை உங்கள் தேவனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாவ செயல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்கள் பாவத்தை ஒரு அப்போஸ்தலரிடம் அறிக்கை செய்யுங்கள். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானியுங்கள். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின்படி வாழுங்கள். தேவனோடு வாழுங்கள். அவருடைய பரிசுத்த கூப்பிடுதலுக்காக காத்திருங்கள். ஆமென், ஆமென்.